माता पिता गुरु नल्ला नंबन अदु कपरंदा देव। ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு நண்பன் டிவி. கண்டிப்பாக பிரேக்கப் ஆனவங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஆக்ட்ரஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பிக் பாஸ் ஒன்ல வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியாக பேசப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவியா அவர்கள் தான். ஸோ ஓவியா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா படம் இல்லாமல் ரொம்ப ஃபீல்ட் அவுட் ஆகிற நிலமையில் வந்துட்டு பிக் பாஸ் ஒன்ல தான் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண சேட்டைகளாக இருக்கட்டும் சரி, அந்த க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் வச்சு இவங்களுக்கு ஒரு ஓவியா அருமின்ற ஒரு பெரிய ஃபேன் பேஸே உருவாச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஷோலேயே முக்கியமாக பேசப்பட்டது இவங்களுக்கும் ஆரவுக்கும் வந்து இருந்த லவ் கனெக்ஷன்ஸ் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வரைக்கும் போவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த ஷோவோடே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ வெளியே வந்துட்டு இவங்களும் சிங்கிள் தான், இவங்களும் சிங்கிள் தான் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னாச்சுன்னா ஆரவ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் சார் இயக்கத்தில் வந்து ஜோஷ்வான்ற படத்தில் வந்து நடித்த ராகின்றவரை கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ நேற்று வந்து கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த கல்யாணத்தில் வந்து பிக்பாஸ் குழுவினர்களோடு நடந்துச்சு. ஸோ இதை கேட்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரு சோகமான விஷயமா இருக்குல்ல. கண்டிப்பாக பிரேக்கப் ஆனவங்க எல்லாருமே இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம நண்பன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க.